கைஸ், நாம இப்போ அண்ணா பார்க்குக்கு ரீச் ஆயிட்டோம். நாங்க அண்ணா பார்க்குடைய ரைட் சைட்ல ஒரு ஸ்ட்ரீட்ல வண்டிய பார்க்கிங் பண்ணி வச்சிருக்கோம். இங்க அண்ணா பார்க்குக்கு பக்கத்துல கலைஞருடைய மணி மண்டபமும் அண்ட் ஜெயலலிதா எம்ஜிஆருடைய மணி மண்டபமும் இருக்கு. கைஸ், நாம இப்போ அண்ணா பார்க்குக்கு வந்திருக்கிறோம். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லை சொல்லப்போனால். ஏன்னா முன்னாடி வந்து என்ட்ரன்ஸில் மிக்கி மவுஸோடைய அந்த டிசைன் போட்டிருந்தாங்க, அதை எடுத்துகிட்டு இடிச்சு கட்டிட்டு புதுசாக ஒரு டிசைன் போட்டிருக்காங்க அண்ணா பார்க்கில் என்ட்ரன்ஸில். அப்புறம் அந்த படிக்கட்டில், அந்த கருப்பு கலர் படிக்கட்டில் நீங்கள் இறங்கி வரும்போது கொஞ்சம் பார்த்து இறங்குங்க, கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குது. தண்ணிலாம் இருந்துச்சுனாக்கா காலை வாரி விட்டுரும், ஸ்லிப் ஆகுது. கொஞ்சம் வயசானவங்களாம் கூட்டிகிட்டு வரீங்க, அப்பா அம்மா கூட்டிகிட்டு வரீங்கனாக்கா கொஞ்சம் பக்குவமாக அவங்கள கையை பிடிச்சிட்டு இறக்கி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே முக்கியமான ரைடு ஒன்று போதுனாக்கா இந்த ட்ரெயின் ரைடு மட்டும்தான். இந்த ட்ரெயின் ரைடு போது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்னோ சிட்டி இருக்குது, 200 ரூபா போட்டிருக்காங்க. போய் கேட்டால் 75 ரூபா எக்ஸ்ட்ரா. எதுக்குனாக்கா ஒரு ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்களாமா, அந்த ட்ரெஸ்ஸுக்காக 75 ரூபா. ஸோ ஒரு ஆளுக்கு டோட்டலாக 275 ரூபா. அதனால் நாங்கள் போகல, ஸ்னோ சிட்டிக்குள்ளே நாங்கள் போகல. அப்புறம் பெரிய ரைடுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, இங்கே ரைடெலாம் ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், இன்னும் வந்து இங்கே எதுவுமே போடலை. முன்ன வந்து இந்த அண்ணா பார்க்கில் இந்த பார்க்கை சுற்றி ஒரு பெரிய ட்ரெயின் வந்துட்டு இருக்கோம். அப்புறம் இங்கே ரங்கராட்டம் இருந்துச்சு, கொலாம்பஸ் இருந்துச்சு, அந்த வளைஞ்சி வளைஞ்சி தலைக்கு அப்படி இப்படி கிராஸை சுற்றுமே அதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. புது பார்க்கை விட பழைய பார்க்கே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, நிறைய ரைடும் இருந்துச்சு. இங்கே ரைடே இல்லை சுத்தமாக. அண்ட் ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க, அவ்வளோதான் கைஸ். ஃபுட் ஸ்டால்ஸ் அந்த இடத்துல இருக்குது. மற்றபடி பார்க்கில் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லணுன்னாக்கா ஒன்றுமே கிடையாது. ரெஸ்ட் ரூம் வந்து இங்கே இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்னோ பார்க்குக்கு பின்னாடி இருக்குது ரெஸ்ட் ரூமு. அப்புறம் கா பாத்ரூம்ல தண்ணி வரலையா? ரெஸ்ட் ரூம்ல நின்றுச்சா? பாத்தீங்களா, ரெஸ்ட் ரூம்ல கூட தண்ணி நின்றுச்சாமா. சரி, மோட்டர் போட்டு விடுவாங்க. ஆனா பழைய பார்க்கை விட புது பார்க் எப்படி இருக்கு பாக்க? மொக்க தானே, ஃபுல் மொக்க தானே, செம்ம மொக்கையா இருக்கு. பழைய பார்க்ல கொலம்பஸ் இருந்துச்சு, நீ நானும் போயிருக்கோம், ரங்கராட்டம் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து அந்த கிராஸை சுற்றுமே, அந்த ரங்கராட்டம் மாதிரி கிராஸை சுத்தம் அது இருந்துச்சு. அப்புறம் இந்த பார்க்கை சுற்றி ஒரு ட்ரெயின் வந்துட்டே இருக்கும் அடிக்கடி ஹாரன் அடிச்சுக்கிட்டு. அப்புறம் அந்த பக்கமும் கடையாக இருக்கும், இந்த பக்கமும் கடையாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் தூக்கிட்டு 0% ஒன்றுமே இல்லை மொக்க. சும்மா மன நிம்மதிக்காக ஃபேமிலி கூட வரலாம், டைம் பாஸ் பண்ணுறதுக்கு, உட்காந்து பேசுறதுக்கு, அவ்வளோதான். சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரீங்கன்னாக்கா அந்த மாதிரி குட்டி ட்ரெயினில் உட்கார வச்சுட்டு அவங்க சந்தோஷப்படுறது பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம். அண்ட் இந்த ஸ்னோ பார்க்குக்கு போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்லை சொல்ற அளவுக்கு. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிற இந்த மரம் அண்ணா பார்க்குக்குள்ள இருக்கு. இந்த மரத்தை சுத்தி ரெயின் ஷவர் மாதிரி ஏதோ போட்டு வச்சிருக்காங்க. அதாவது காலையில இருந்து மதியம் வரைக்கும் இதுல தண்ணி வந்துட்டு இருக்கும் வித் மியூசிக்கோட. சோ ரெயின் டான்ஸ் அந்த மாதிரி கூட சொல்லலாம். இப்போ ஈவினிங் ஆனதுனால அதை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த மரத்துடைய ஆப்போசிட்ல ஒரு இடம் காலியா இருக்கு. இந்த இடத்துல ஏதாச்சும் புதுசா ரைட் செட் பண்ண போறாங்களோ என்னமோன்னு தெரியல. பட் இதே மாதிரி 2-3 இடம் இந்த பார்க்குக்குள்ள இருக்கு காலியா. அண்ட் இந்த பார்க்ல இருந்த ஃபுட் ஸ்டாலுக்கு போய் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் அண்ட் பாதாம் ஃப்ளேவர் ஐஸ்கிரீமா வாங்கணும். கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 7:12. அண்ணா பார்க்கை விட்டு நம்ம இப்போ வண்டிக்கு போக போறோம், ஊருக்கு போக போறோம். ஆக்சுவலாக இப்போ பாருங்க, இங்கே வந்து கார் பார்க் பண்ணியிருக்கோம் நாங்கள். அதாவது காரை வந்து எப்படி ஒரு கிறுக்கு பையன் எப்படி பார்க் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்களா? இதோ இவன் இல்லை, இதோ இவன் எங்கள் அண்ணன் தான். எப்படி பார்க் பண்ணியிருக்கான் பாருங்க. இதை கூட விட்டுருக்கு. சரி, பின்னாடி இந்த எடுக்கலாம். ப்ரோ நொறுக்கும் ப்ரோ, ப்ரோ லைட்டாக. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இவ்வளோ கேப் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி 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 முன்னாடி வரணும். இப்போ எப்படி வரான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், காரு கார் எந்த பக்கம் நிற்கிது பாருங்கள். இது வந்து இப்போ டிரைவருடைய திறமை, வெளியே எடுக்கிறது அந்த பக்கம் போக முடியாது. இப்போ இந்த சைடு இதை முட்டுது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயும் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியாது. என்னன்னா இங்கே வந்து பாருங்கள், இது இந்த இதே இருக்குது டேன். இப்போ டிரைவர் எப்படி எடுக்கிறாரு, அவர் எப்படி டேன் பண்ணுறாருன்றது பார்க்கணும். கண்ணாடி கீழே இருக்குங்க. இப்படி கார் பார்க் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு இதே நியாயமா? எப்படி எடுப்பீங்க இப்போ நீங்கள்? எக்ஸ்பீரியன்ஸ் நொட்டுறாங்க, பார்ப்போம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ். பின்னாடி வரலாம், வரலாம், பின்னாடி வரலாம். வரலாம், 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 போதும்.
வரலாம் 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 போதும் போதும் வரலாம் 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 அவ்வளோதான். அப்படியே திருப்பிட்டு போயிடலாம். நானே பண்ணுவேன் இதெல்லாம், இதெல்லாம் நானே பண்ணுவேன் ப்ரோ. ஏ இப்படி வந்து ஏறிக்கலாம், இரு 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 இப்படி வந்து ஏறிக்க சொல்லிக்கலாம். ஆ அப்படியே வாங்க, அப்படியே ஏறிக்குங்க. நீ ஏறுறது என்ன? நாங்கள் ஓடும்போது ஏறுவோம். நாங்கள் ஓடுற பஸ்ல ஏற மாதிரி ஓடுற கார்ல ஏறுவோம். ஏய் லாக் போடாம ஓட்டியா? நான் அப்படியே வந்து ஓடி வந்து ஏறிக்கிறேன். ஆ ஆ சரி, நான் அப்படியே சல்லுன்னு போயிடுவேன் செகண்ட் கேட்டா. சரி இரு இரு, போன போது கெஞ்சாத, ஏறுற ஏற நான் வரல வரலன்னா இங்க என்ன போவே மாட்டான். இவ்வளவு வருஷம் நான் போயிடுவேன். செங்கம் சங்கம் சிங்கம் செங்கம். அண்ட் கைஸ், ஒரு வழியாக நாங்கள் சேலத்தில் இருந்து அவுட் ஆஃபுக்கு வந்துட்டோம். அந்த சேலம் டிராஃபிக்ல இருந்து ஓட்டிட்டு வரதுக்குள்ளே அப்பப்பாப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வரவங்க எல்லாரும் ஹை பீம் போட்டுக்கிட்டே வராங்க. நம்ம லோ பீம் அடிச்சு காட்டினாலும் அவங்க ஹை பீம்ல இருந்து லோ பீமுக்கு மாறுறதில்லை, அப்படியே ஹை பீம் ஃபுல் லைட்டோட வராங்க. அவங்கள என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, நாங்கள் இப்போ கரெக்டாக சேலம் அவுட் சைட்ல ஒரு டீ கடையாண்ட வண்டியை நிப்பாட்டி டீயை குடிச்சிட்டு இருக்கோம். இன்னும் மூங்கில் காடு கூட தாண்டல. ஸோ டீ குடிச்சிட்டதுக்கு அப்புறம் மூங்கில் காடை தாண்டி அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம அரூருக்கு போக போறோம். கைஸ், நம்ம இப்போ அரூருக்கு ரீச் ஆயிட்டோம். இப்போ நம்ம அரூரோடைய மார்க்கெட் ஸ்ட்ரீட்டை தாண்டி பஸ் ஸ்டாண்டை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஏதாச்சும் டிஃபன் சென்டர் இந்த நேரத்துக்கு ஓப்பனில் இருக்குமான்னு, ஏன்னாக்கா நாங்கள் இன்னும் டிஃபன் சாப்பிடலை. ஸோ ஏதாச்சும் ஹோட்டல்ஸோ இல்லை தள்ளுவண்டி கடையோ இருக்குமா அப்படின்னு தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் சைடை நோக்கி நான் இப்போ வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த அரூர் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அம்மாவுடைய சொந்த ஊர், அதாவது எங்கள் பாட்டி ஊர், அம்மாவுடைய அம்மா. சின்ன வயசுலலாம் இந்த ஊரில் தான் அதிகமாக நான் சுற்றிட்டு இருந்தேன். இந்த ஊரில் தான் நானும் என் தம்பியும் குறுக்கோலி கண்டுபிடிக்கிறோம், ஷார்ட் ரூட்ஸை கண்டுபிடிக்கிறோம் சொல்லி அரூர் ஃபுல்லாக சின்ன வயசில் சுற்றிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நான் 5th 6th படிக்கும் பொழுது காலையிலேயே எங்க அம்மா எழுப்பி ரெடி ஆக்கி விட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோல கூட்டிட்டு வந்துருவாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அவுட் சைட்ல TNT அப்படிங்கிற ஒரு பஸ் நிற்கும். காலையில ஒரு 5:30 கிட்ட வந்து நின்னுடும். 6 மணிக்கு கரெக்டா டைமிங்ல எடுப்பாங்க வண்டிய செங்கத்துக்கு போறதுக்கு. சோ பஸ் இங்க இருந்து கரெக்டா 6 மணிக்கு எடுத்தா செங்கத்துல கரெக்டா 8:30 போய் சேர்ந்துடும். நானும் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன், பஸ் போறதுக்குள்ள டைம் ஆகணும் டைம் ஆகணும், ஸ்கூலுக்கு இன்னைக்கு லீவ் போட்டுருணும்னு சின்ன வயசுல. பட் அந்த பஸ்ஸோடைய டிரைவர் வேகமா அடிச்சுக்கிட்டு செங்கத்துக்கு போயிடுவாரு 8:30. அதுக்கப்புறம் என்ன, அங்கிருந்து ஆட்டோவை பிடிச்சி எங்க வீட்டுக்கு போய் அங்கே ரெடி பண்ணி ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு டேரக்டா அம்மா கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுருவாங்க. நாங்க ஹோம் ஒர்க் முடிக்காம ஒண்ணுமே முடிக்காம அதெல்லாம் ஒரு ஜாலி, நினைச்சு பார்த்தா சந்தோஷமா இருக்கு, ஒரு நினைவா. சோ இந்த அரூரும் கிட்டத்தட்ட எனக்கு சொந்த ஊர் மாதிரி தான். இப்போ நான் இந்த பஸ் ஸ்டாண்ட் சைட்ல நான் வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு தள்ளுவண்டி கடையை பார்த்துட்டேன், அதனால நான் வண்டியை நிப்பாட்டிட்டேன். இப்போ டைம் கரெக்டா 9:32 ஆகுது. அண்ட் கைஸ், இப்போ வண்டியில இருக்கிற பெட்ரோலை வச்சுக்கிட்டு நம்மளால 360 கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடியும்னு ரேஞ்ச் காட்டுது. இதுவரைக்கும் நம்ம வண்டி 17.5 லிட்டர் பெட்ரோல் குடிச்சிருக்கு. 237.9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ கவர் பண்றதுக்கு ட்ரிப் மீட்டரை ரீசெட் பண்ண போறேன். அதாவது ட்ரிப்பிய மீட்டரையும் மைலேஜ் மீட்டரையும் ஃபியூல் யூசரி மீட்டர் மட்டும் ரீசெட் பண்ண போறேன், ட்ரிப்பி மீட்டரை மட்டும் ரீசெட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த அரூர்ல இருந்து செங்கம் போறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை நம்ம கவர் பண்றோம், அந்த கிலோமீட்டருக்கு நம்ம வண்டி எவ்வளவு பெட்ரோல் குடிச்சிருக்கு, எவ்வளவு மைலேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம இந்த வீடியோட எண்ட்ல பார்த்துடலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கைஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கைஸ், நம்ம இப்போ அரூருக்கு வந்துட்டோம். அரூரில் பஸ் ஸ்டாண்ட் சைடாக நிப்பாட்டி இருக்கிறோம். பஸ் ஸ்டாண்டில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. ஸோ பஸ் ஸ்டாண்ட் மூடி இருக்கு. வண்டி இங்கே நிப்பாட்டி இருக்கிறோம் எதுக்குனாக்கா டிஃபன் சாப்பிட்றதுக்கு. ஆளுக்கு சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏய் போடா, தள்ளி போடா, ஃப்ரேமை விட்டு போடா. சாமி என்னப்பா வேணும்? ஒன்றும் இல்லையா, ஒரு 10 சப்பாத்தி. 10 சப்பாத்தி போதுமா?
கூட்டிட்டு வாங்கி தரேன். இப்ப ஒரு பாட்டு போடணுமே. இன்னும் என்ன இப்போ நாங்கள் கரெக்டாக மேல் சங்கம் கிட்டே இருக்கிற நயாரா பெட்ரோல் பம்பில் வண்டியை நிப்பாட்டியிருக்கிறோம் ரெஸ்ட் ரூம்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு. இன்னும் சில கிலோமீட்டர் தொலைவில் மேல் சங்கம் தாண்டி போனோம்னாக்கா செங்கம் வந்துடும். ஸோ கைஸ், நம்ம இப்போ செங்கத்துக்கு ரீச் ஆகிட்டோம். அப்பா அம்மாவை வீட்டில் இறக்கி விட்டுட்டு வண்டியை ஷெட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ டைம் கரெக்டாக 11:48 ஆகுது. 11:48 ஆகுது டைமு. இப்போ நம்ம வண்டி மைலேஜ் கொடுத்துருக்கிறது 16.8. ஏன்னா நம்ம ஏசி யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம். கொஞ்சம் ஸ்பீடாக தான் வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் ட்ரிப்பு டிஸ்டன்ஸு 297 கிலோமீட்டர். ரேஞ்சு இன்னும் 330 இருக்குதுன்னு காட்டுது. டேங்க் பாருங்கள், 3 பாயிண்ட் குறைஞ்சிருச்சு. இன்னும் 2 white பாயிண்ட்டு, அப்புறம் 1 red பாயிண்ட் இருக்குது. அண்ட் இது ட்ரிப் ஏ மீட்டர். நான் அரூரில் டிஃபன் சாப்பிடும் பொழுது ரீசெட் பண்ணல, அந்த மீட்டர் தான் இந்த மீட்டர். அதாவது அரூரில் இருந்து இந்த செங்கம் வரைக்கும் நம்ம டிரைவ் பண்ணிட்டு வந்த டிஸ்டன்ஸ் 59.5 கிலோமீட்டர். ஸோ இந்த 59.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு நம்ம வண்டி 3.5 லிட்டர் பெட்ரோல் குடிச்சிருக்கு. 70 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். நம்மளுடைய மீட்டர் 16.7 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுத்துருக்குன்னு காட்டுது. ஆனால் ஆக்சுவல் மைலேஜ் இந்த ட்ரிப் ஏ மீட்டரையும் ஃபியூல் யூசர் மீட்டரையும் டிவைட் 17 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ்னு காட்டுது. ஏற்காடு ட்ரிப் முடிஞ்சிருச்சு. ஹில் டிரைவ் பத்தி உங்களுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன், அதாவது இந்த ரெனால்ட் டிரைவருடைய பர்ஃபார்மன்ஸ் பத்தி. ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.